ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குனிந்து நின்று பதவி வாங்காத ஒரே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்துல பேச, இதனால் உடனே கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிச்சு எதிர்கேள்வியை கேட்க சட்டமன்றத்துல பெரிய அமளி உருவாகிருந்துச்சு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அமமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்து திமுகவில் இணைஞ்சவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவின் எம்எல்ஏவாகவும் மாறியிருக்காங்க. அதே போல தற்போது இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி மற்றும் தங்க தமிழ் செல்வன் இவங்க இரண்டு பேருமே ரொம்பவே நெருங்கிய நட்பு கொண்டவங்க. திமுகவில் இணைந்தவுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவை பத்தி எந்த ஒரு விமர்சனமுமே தெரிவிக்காம ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. தற்போது தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதன் காரணத்தினால அவங்க ரொம்பவே தைரியமா அதிமுகவை விமர்சிச்சு பேசி வராங்க. அது போல தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது குனிந்து சென்று பதவி வாங்காத ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு பேசினாங்க. அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் கோடிமுறை குனிந்து சென்று ஜெயலலிதா அவர்களிடம் பதவி வாங்கிய போட்டோ என்னிடம் இருக்கு, அதை காட்டவா அப்படின்னு பேசினாங்க. இதனைத் தொடர்ந்து அப்போது எதிர்கட்சி தலைவரான திமுக ஸ்டாலின் அவர்கள், அவர் குனிந்து சென்று பதவி வாங்க போட்டோ வேணா நீங்க காட்டலாம், தவழ்ந்து சென்று நீங்கள் பதவி பெற்ற வீடியோவை நான் காட்டவா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேச அவையில பெரிய அமளி உண்டாச்சு. இந்த பிரச்சனை தீர்வதற்குள் அதிமுகவின் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் போது கலைஞர் அவர்களை விமர்சித்து பேசிய வார்த்தைகளை குறிப்பிட்டார். இதனால மீண்டும் அமளி உருவானுச்சு. அப்போது எதிர்கட்சியின் துணைத் தலைவரான துரைமுருகன் அவர்கள் குறுக்கிட்டு, செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போது திமுகவை விமர்சிச்ச காரணத்துக்காக தான் அந்த பாவங்களை எல்லாம் கழுவ தற்போது திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பேசினாங்க. இதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் குனிந்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவானுச்சு. இதுவரைக்கும் 5 கட்சிகள்ல பதவி வகிச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது இருக்கும் திமுகவுக்கு மட்டுமாவது உண்மை விசுவாசமாக இருக்கவே தயவு செஞ்சு இனிமே மீண்டும் அதிமுகவுக்கு வந்துவிட வேண்டாம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சாங்க. திமுகவில் இணைந்த முதல் ரொம்ப அமைதியா இருந்த அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்த பிறகு தற்போது அதே போல திமுக பதவி கிடைச்ச பிறகும் சட்டமன்றத்திலே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. அப்போது சட்டமன்றத்தில் டிடிவி தினகரன் அவர்களும் உள்ள இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.